அவரை பார்க்கும்போது எங்கள் டேரக்டர் ரவிக்குமார் ஞாபகம் வருது. கரெக்டாக பைக்கை பிடிச்சி நீ இறங்கி நீ ஏறி வேணாம், அந்த கண்ட்ரோல் பண்ணுற திறமை எங்கள் கூட்டத்தை அது கரெக்டாக பண்ணுது சார். ரொம்ப சந்தோஷமாக அதை பார்க்கணும். நீங்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதே உங்களுடைய பாக்கியம் தான் வச்சுருவேன். அதேபடியே அவங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி தகவல் வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது தலைமையை பற்றி பேசுகிறது எவ்வளோ பேசலாம். எனக்கு தெரிஞ்ச அவரை பற்றி அவர் சொன்னால், நானும் விவேக் அந்த காலத்தில் வாக்கிங் போகிறேன் அஞ்சு மணி அப்போ வந்து கூட்டு போவோம். எனக்கு வண்டியெலாம் கிடையாது, நான் பத்து மணி தான் எதுவும் அசுவோம். அங்கே போனால் காலையில் அஞ்சு மணிக்கு தான் அவர் வாக்கிங் கலந்து கொடுப்பேன். ஐயா உங்களுக்கு ஐயா நான் பார்ப்பேன், எப்படி உங்களுக்கு அவங்க வழக்கமாக இருப்பாரு அதை கேட்பேன். எப்படி காலையில் அஞ்சு மணி வாக்கிங் முடிச்சுட்டு கலந்துறாரு விவேக்கே நம்ம இன்றைக்காக ஒரு நாள் முன்னாடி வந்து அவர் கூட வாக்கிங் போவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நடக்கவே எப்போ போனாலும் அவர் பிடிச்சிருவாரு, இல்லைன்னா பாடி வியாக்கி பிடிச்சிருவாரு. அப்படி ஒரு உழைப்பாளி. அதனால தான் போட்டிருந்தாங்க உழைப்பு 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 தான் ஒரு வெற்றி காரணம் இல்லையா. அதாவது கஷ்டப்படுறவங்க சிரிப்பு இருக்கு, சிரிப்பு இருக்காரு கஷ்டப்படுறவங்க, சிரிக்கிறவங்க கஷ்டம் இருக்காரு. ஆனால் கஷ்டத்துலேயும் சிரிக்கிறாம்பா, அவங்ககிட்ட தோல்வியே இருக்காது. அதுதான் எந்த காலத்துலேருந்து பார்த்து யோசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி படித்து பார்த்துக்கலாம். ரொம்ப எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. எந்த காலத்துலேருந்து ஒர்க் பண்ணியிருக்க பாருங்க, ஒரு அரசியல் வட்டாரத்தில் அந்த நம்பிக்கையோடு வாழ்றது சாதாரண விஷயம். 1966 தான் அவருக்கு இளைஞர் திமுக அப்ரூவல் கொடுக்குறாரு. 68 முதல் மேடம் பேசுகிறார். 74 திமுக அவர் புதுக்குழி மாவட்டம் 76 பாருங்க. அப்புறம் 76 மிசாலை கைதாகிறார். ஆனால் மிசாலை கைதான பிறகு அவருடைய பேர் நடிச்சு அந்த புக்கை வெளியிடுறார். தேவைப்பாரு எதிரிடையே உயர்த்துகின்ற சக்தி அவர்கள் தான். அதற்கு பிறகு 1989 முதல் முறை எம்எல்ஏ ஆகிறார். மழை வழக்கு 96 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் ஆகிறார். முதல் மேயர் ஆகப்பட மீண்டும் மேயர் ஆகும். அப்போ நான் பார்த்தேன், கண்ணு மூடி கண்ணுக்கு தொடர்புக்குள்ள சென்னை சுற்றி ஃபுல்லாக பிரிச்சு அது எப்படி எனக்கு தெரியல. இப்போல்லாம் பிரிச்சு கட்டாங்க, 10 வருஷமாக கேட்டுப்பாங்க நமக்கு பிரிச்சு கட்டாலும் தெரிஞ்சப்பா அந்த பக்கம் போக வேணாங்க. எப்போ தொடர்ந்தாலும் எப்போ முடிச்சா தெரியாது. அந்த அவ்வளோ ஸ்பீடாக முடிச்சு முடிச்சேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு முதல்வர் அந்த மேயர் வேலையை அவ்வளோ அற்புதமாக செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த துணை முதலமைச்சர் செயலாளர், அவங்க உள்துறை அமைச்சராக திமுக பொருளாளர், அப்புறம் நிறைய விஷயங்கள் செஞ்சார். கிட்டத்தட்ட 50வது வருஷம் 2016 கொடுத்தோம். கிட்டத்தட்ட அப்புறம் 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்மளாம் 50 வயசு வரைக்கும் வாழ்வோம்னு 50 வருஷமாக அரசியல் வாழ்க்கை நடத்திருக்கிறார். அப்படி முடித்து கடைசியில் இன்று நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் முதல்வராக அமைந்திருக்கிறார். நிச்சயமாக நாமெல்லாம் வாழ்க்கை எப்படி சொல்கிறேன்னா, என்னை வந்து முதல்ல வந்து கேட்டாங்க, நான் நோட்ஸ் எடுக்கணும் ரைஃப் கேட்டேன், என்ன பண்ணுறீங்களா என்னை முதல்வர் பற்றி பேசணும். அதனால் அவங்க ஹிஸ்ட்ரியில் அவங்க எடுத்துட்டோம்னா நம்ம பேச நல்லாயிருக்கும். இல்லைனா ஒன்று வச்சுருக்கேன். அவர் சொன்னால் ஆணியே பிடிக்குவாங்க. அங்கே இருக்கிற எல்லா தொண்டர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவர் உள்ளத்தில் இருக்கிறார். நீங்கள் போய் தான் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லைம்மா பேசணும் ஒரு பெருமை வேணாம் பாருங்க, அதெல்லாம் தேவையில்லை. அப்போ என் நண்பர்களை கேட்டாங்க, ஏப்பா நீ எம்ஜிஆர் சொல்லாச்சே நீ எப்படி போய் ஸ்டாலின் முதல்வர் திமுக பேச போகிற அப்படின்னா, விஎன்ஜிஆர் அம்மாவை ஊர்களுக்கு கூட்டு வந்து நடிகை ஆற்றல் என் அப்பா நாராயண். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு ஒரு சின்ன வேறுபாடு போட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சு அடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த கணவன் மனைவி இது கொடுத்தாங்க லீகலாக. அப்படிப்பட்ட நீ வந்து நான் சொன்னேன் எதிரிகளுக்கு பரிசை வழங்குவது முதல்வர் தளபதி அவர்கள். அதனால் அதெல்லாம் நமக்கு கடுமையே கிடையாது. எப்பவுமே நல்ல மனிதர் உயர்ந்த மனிதன் யாராக தான் நம்ம பாராட்டணும், அதுதான் நம்ம கடமை. நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறார் சொன்னாங்க. அதை பற்றி ஒரு லிஸ்ட்டே எடுத்து வச்சுருக்க புத்தாள் பசங்க நம்ம தேசிய புத்தகங்களாக வந்திருக்கிறாங்க. சொற்கள் அவங்களாம் டிஎம்கே ஆட்கள் அந்த தாம அன்பரசன் கவி அவர் அவங்க சொன்னாங்க, சார் கொரோனா வந்தவொடனே அந்த வீட்டில் வந்து சொல்லுவாங்க கொரோனாவுக்கு பயப்படக்கூடாது போராடணும், ஆனால் மனைவிக்கு பயப்படணும் போராடக்கூடாது. அதை உண்மை கொரோனாவுக்கு பயப்படணுமா மனைவிக்கு பயப்படுமா? கொரோனா பயப்படக்கூடாது மனைவி பயப்படணுமா? ஆனால் அந்த கொரோனாவே பயந்து தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சு முதல்வர் ஐயா தலைமையாக இருக்கு. இப்போ என்ன அவர் வந்தப்போ தான் கொஞ்சம் கொரோனா கொஞ்சம்னா பாருங்க எவ்வளோ பேச சந்தோஷமாக கூட்டமாக பார்க்கணும். இந்த கூட்டத்தில் அந்த காலத்தில் பார்க்கவே இல்லையே. அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஏன்னா நல்லவர்கள் ஆட்சி செய்தால் நாட்டில் நல்லது நடக்கும். இதை மாற்றி நிறுத்திக்கிறோம் நம்மளை செய்ய முடியாங்க. இளையராஜ சொல்றாரு, நம்மளை ஆட்சி பண்ணுறவங்க யாருன்றது அவங்க தலையில் கிடையாது, நம்ம தலையில் இருக்கு. நல்ல ஆட்கள் தலைவராக இருந்தால் நம்ம நல்லா காலம், வேறு ஆட்கள் வந்து நம்ம போராட காலம் அதை உண்மை. அது நல்ல ஆட்கள் வந்திருக்கிறாரு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சொன்னார் கொரோனா இஞ்சி 4000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் பாருங்கள்.
பெண்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் எம்ஜிஆருக்கு அப்புறம் பெண்கள் கூட்டம் முதல் உறுப்பினர் இதுதான் காரணம். பெண்களுக்காக அந்த இப்ப லேட்டஸ்டா மார்ச் எட்டாம் தேதி ஒரு அறிக்கை வச்சிருக்காரு. குடிசை மாற்று அந்த வீடுகள் எல்லாம் பெண்கள் பேர் தான் கொடுக்கப்படும் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. அதே மாதிரி நம்ம உக்ரைன் போர் நடக்கும் போது முதல் முதல் அறிவிச்சது தளபதி ஐயா தலைவர்கள் தான். அவர்கள் வருகின்ற செலவை தமிழக அரசு ஏற்கும் தைரியமா சொன்னார், யாருமே கேட்கல. அந்த மாதிரி ஒரு உடனுடனே அதாவது இம்மிடியட் ஆக்ஷன் அது வந்து அவருக்கு தான் இருக்குது. அதனால நகர்ப்புற உள்ளாட்சியில் 50% பெண்களுக்கு வெளியே கொடுத்துருக்கிறாரு. நிறைய விஷயம் பொங்கலுக்கு பொருட்கள் பெற்றோர் விலை குறையவே குறையாது. இவர் வந்து தான் 3 ரூபாய் குறைச்சேன், அதை உங்களை பால் விலை குறைச்சேன், நிறைய விஷயங்களை செய்தார். அதனால தான் அவர் இன்றைக்கும் நம்ம மனசில் எதையுமே தங்கிட்டுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பேர் நான் உங்களால் பேசுறதில்ல, ஆனால் உதயநிதி சார் பற்றி மட்டும் கொஞ்சம் பேசுகிறேன். ஆதவன் ஒரு கதை நான் வசனம் கதை சார். நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா தான் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம். அப்போ நான் கேட்டேன், கடைசி காட்சி ஒரு நடக்கும் யாரும் கேட்கும், கடைசி காட்சி ரவிக்குமார் சார் நீங்கள் வருகிறீங்க, நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் அந்த சீனை கட் ஷாட்டில் ஓகே பண்ணுறேன். ஏன்னா ரவிக்குமார் கோ டேரக்டர் முடிஞ்ச ஒருத்தர் உதயநிதி சாரி தலைவர் வாய்வு, நான் தான் உங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ஹீரோலாம் நான் தான் தான் டைரக்ட் பண்ணுறேன் சார். இந்த நடிகை அவங்களுக்கு என்ன தான் வாய்ப்பு கிடையவே கிடையாது சார், டைரக்ட் பண்ணு சார். உடனே ரவிக்குமார் சொல்லி ஏன் பண்ண மாட்டேன், நல்லா ஆமாப்பா, நல்ல படம் பண்ணலாம் பாருங்க ரவி பண்ணி சொல்லி சொன்னார். அதே வார்த்தை சொன்னார், அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. ஆனால் பார்த்தா இன்னைக்கு மன்னனை தாண்டி மாமன்னன் வந்துருக்கு. அதாவது அதுக்கப்புறம் அதே ஆளுடைய ஆண் வெளியே போயிடா அவர் சாமி பேசிட்டு பேர் வந்து கேட்டேன், நல்ல சொல்லி நல்லா பேச நல்லா பேசுங்க சார், அரசியல் மாதிரி பேசுங்க சார். அதே மாதிரி அரசியல் போதுங்க சார், அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. அரசியல் பக்கமே நான் வரமாட்டேன் சொல்லிக்கலாம் சார். ஆனால் பாருங்கள் இப்போ அரசியல் வந்துருக்கேன். அதனால் நான் அவங்களோட கேட்க போகிறேன், நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆகுங்களா முதல்வர் ஆகுங்களா, அவங்க வேணாம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு நீங்களும் முடிச்சுக்கிட்டு அதான் உண்மை. அதனால் சந்தோஷமாக இருக்கும் பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பை குடிச்சுக்கிட்டு முதல் எல்லாருக்கும் நன்றி தெரியும். அதனால் அவங்களும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். வாழ்க்கையில் வந்து எப்பவுமே சொல்கிறேன் கிடையாது, கஷ்டங்கள் வரும், அதை பற்றி கவலைப்படுறேன். நிச்சயமாக நம்ம யாராவது முன்னேறது போய் இப்படி இளைஞர்கள் சொல்கிறேன், முன்னேறணும்னு ஆசை இருந்ததுன்னா ஐயா முதல்வர் அவர்களோட வாழ்க்கையை பாருங்கள், அவர் எப்படி எப்படி போராடி எங்கேருந்து வந்திருக்கிற பாருங்கள். அதனால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை அந்த உழைப்பு அந்த வெற்றி தரும் என்பதுக்கு அவர் தான் ஒரே எடுத்துக்காட்டிகிட்டு இருக்கு. இளைஞர்கள் ஒரு எடுத்துக்காட்டுனா ஐயா தளபதி அவர்கள் மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.